வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் வீடு. ஸோ நார்த் ஃபேஸிங்கில் அமைச்ச வீடு தாங்க. ஸோ இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அது போக வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வீட்டோட ஸ்கொயர் ஃபிட் பார்த்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபிட்டில் வீடை ஒரு அல்டிமேட்டாக கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு போட்டிவோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16x16 அப்படிங்கிற சைஸில் போட்டிவோ எடுத்திருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் போர் கொடுத்துருக்கு. ஸோ 6 லிட்டர் சம்ப் கொடுத்துருக்கோங்க. போட்டியோவுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி கேப் கொடுத்துருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு நம்ம கவர் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோங்க. ஸோ காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டைப்பில் கொடுத்துருக்கோங்க. ஸோ அடுத்ததாக வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீக்கூட்டலான கதவு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்குங்க. ஸோ ஹால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லென்த்தி ஹாலாக அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ரூம்க்கான ஸ்லேப்ஸ் கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அடுத்ததாக கிச்சன் ஏரியா பார்க்கலாம். கிச்சன் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 8x10 அப்படிங்கிற சைஸில் கிச்சன் ஏரியா அமைச்சிருக்கு. கிச்சன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேஷனுக்காக 2 சைடு விண்டோ கொடுத்துருக்குங்க. மேலே ஸ்டோரேஜ்க்காக மேலே 2 ஸ்லேப் கொடுத்துருக்கோங்க. ஸோ வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இன்னொரு பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஹாலில் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம்க்கான பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெளியே கொடுத்துருக்கு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்கு 2 சைடு ஸ்லேப் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததான் நார்மல் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10x11 அப்படிங்கிற சைஸில் எடுத்துருக்கு. ஸோ வீட்டை பற்றி தெரிஞ்சுக்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.